தருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 மாதங்களும் தேவனுடைய அளவிலான கிருபை நம் அளவோடப்படி இருந்து வழிநடத்தி பாதுகாத்து இந்த 9வது மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தனுடைய அப்படி சமூகத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த செய்தி ஒரு வாக்கு தத்த செய்தியாக உங்களுக்கு வர இருக்கிறது. சாயங்கால நேரத்திலே வாக்கு தத்த செய்தி இருக்காது. இதுதான் ஆராதனைக்கும் உங்களுடைய வாக்கு ஆராதனைக்கும் என்று முறைய செய்திருக்கிறார். சரி, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து 1948 முதல் ஒரு பயங்கரமான ஒரு செய்திகள் இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக, அதாவது 1948 முன்பதாக இந்த இஸ்ரவேல் என்கிறதான இந்த ஜனம் சிதறடிக்கப்பட்ட ஒரு ஜனமாக, உலகமெங்கும் சிதறி கிடந்த ஒரு ஜனமாக இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தை வரும் பொழுது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சியோன் அல்லது பரலோகம் நித்திய ஜீவன் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேராகவும் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ பூமியின் நடுவிலே சுகமாக வாசம் பண்ணுவாய் என்று சொல்லி கடவுள் கொடுக்கிறான வாக்கு தத்துவம். அந்த வாக்குத்தத்துவத்தின் பிரகாரம் என்றளவும் இந்த இஸ்ரவேல் தேசம் கடவுளுக்குள்ளாக சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு எதிரிகள் மூலமாக பல யுத்தங்கள் நாட்டிலே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறதை இன்றைய நாளிலே நீங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவைகளையும் தேவன் வெற்றியை தருவார். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து போகிறோம். 20:19 ஏசாயா 19:24 அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியரோடும் மூன்றாவதாக உங்க பேரை போட்டு நீங்க வாசிங்க. நான் இந்த பூமியில எப்படி இருப்பேன்,
என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை அவமானத்தினாலேயே கடைசி வரைக்கும் இருந்து விடுவோ என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இந்த பலவீனம் கடைசி வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய கஷ்டம் கடைசி வரைக்கும் நான் மறுக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்குமோ என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். பல அவமானத்தின் மத்தியில, பல துன்பத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, பார்வையின் மத்தியில, வியாதியின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில ஆண்டவர் சொல்றார், நீ பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருப்பான். உனக்கு விரோதமாய் எழுப்புகின்ற காரியங்களின் மத்தியில, உன்னுடைய சொந்தமாயிருந்தாலும் சரி, உன்னுடைய பந்தமாயிருந்தாலும் சரி, உனக்கு உறவினர்களாயிருந்தாலும் சரி, இவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக இருப்பார். செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிற இந்த வார்த்தை என்று சொன்னால் உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். அவர் நம்புங்கள், அவர் விசுவாசத்தின் சும்மா வச்சுக்கொள்ள. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கடவுளிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நிபந்தனைகளுக்கு நாம் உட்பட்டு ஆக வேண்டும். என்னுடைய காலங்கள் இப்படித்தான் இருக்குமோ, என்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்ற மாற்றுவோ என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே நீ பூமி நடுவில் ஆசீர்வாதமா, உனக்கு ஒரு குறைவும் வராது. ஆனால் நம்ம சுற்றிலும் சோசியக்கார
இருந்தாலும் இல்லையா இருந்தாங்க. மோசையுடைய சத்தியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இவர்களால் நீங்க பார்க்க முடியும். மோசை அதாவது கடவுளுக்கு விரோதமாக எகிப்து தேசத்துடைய மந்திரவாதிகளாக எழுந்ததை நீங்க பார்க்க முடியும். அப்ப இவங்க என்னுடைய நம்பிக்கை மத நம்பிக்கையில் அவங்க அதிகமாக ஈடுபட்ட ஒரு நபர்களாக அவங்க இணைந்து வாழ்ந்து வந்தாங்க. அதே நேரத்தில் இந்த மத நம்பிக்கை அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்ட ஜனங்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஒருமனப்பாடு இருந்துச்சு மத்திய மனப்பான்மையோடு இருந்த மக்களை நான் கடந்தடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக எகிப்து தேசத்து மக்களை பற்றி சொல்கிறத பார்க்கும். இவங்க இருந்த இன்னொரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா மூன்றாவது நடந்து இருக்கிறது.
இன்னைக்கு வரைக்கும் அவன் தண்ணி கொடுக்க மாட்டான். இவ்வளவு லெட்டர் போட்டுருக்கான், லெட்டருக்கு மேல லெட்டர் இல்லையா, அவரு காது கேட்கற மாதிரி இல்லை. இப்படி உள்நாட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அங்க நைலனி ஒரு தேசத்துக்கே ஒரு செழிப்பை கொடுத்த நைலனி, இப்ப இங்க என்ன நடக்குது, இவங்களுடைய சம்பவத்தினாலே கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகளை அவர் செய்ததினாலே விக்கிரக ஆராதனையில் அவர்கள் ஒருமனப்பட்டு போனதினாலே உலக அறிவுதான் செலவு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஏழு தேச மக்களுக்கு அங்கே பொருளாதாரத்தை செழிப்பை கொண்டு வருகிறதான ஒரு நை நதி வற்றி போகும்படியாக கடவுள் செய்கிறத இங்கே பார்க்கணும். அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வழிகள் அடைக்கப்படுகிறது. நைல் நதியின் வழி என்ன செய்யுது, அவங்களுக்கு அடைக்கப்படுகிறத பார்க்கிறோம். இப்படி அடைக்கப்பட்டதுனாலே எகிப்து தேசத்துல வறட்சி வந்தது, பட்டினி வந்தது, தொழில் முடக்கம் வந்துச்சு, பொருளாதார நெருக்கடி வந்தது. இவ்வளையும் இந்த எகிப்து தேசத்து மக்கள் சந்திக்கின்றார்கள். அவ்வளவு கொடூரமான காயம் எகிப்து தேசத்துக்கு வர ஆரம்பிச்சு இவைகளினால அந்த பசியும் பட்டினியுமாக கவலையும் கண்ணீருமாக அவங்கள் அழைத்து பார்க்கும் நெருக்கடி அவங்களுக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, ஞானிகள் எல்லாம் எப்படி அப்படின்னா முக்கால்களை போல மாறிவிட்டார்கள். வாசிங்க சோபா பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள், பாவனுடைய ஞானம் உள்ள ஆலோசனைக்காரர்கள் ஆலோசனை மலீனமாயிற்று. நான் ஞானிகளின் புத்திரன், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன், பார்வனுடனே எப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லியார்கள். பிதற்றுகிறார்கள், என்ன பேசுவதுன்னு தெரியல. ஒரு முட்டாளை போல, ஒரு பைத்தியக்காரனை போல தெரு தெருவாய் அவர்கள் அழைந்து தெரிகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். எகிப்து ஜனங்கள் நல்ல அறிவாளிகள், ஞானவான்கள், முட்டாளை போல, பைத்தியக்காரர்கள் போல தெரு தெருவாக அவர்கள் அழைந்து தெரிகிறத இங்கே நம்ம பார்க்க முடியும். எல்லா செயல்களையும் தள்ளாடி செய்யப்படுகிறார். வாந்தி எடுக்கிறவங்க எப்படி வாந்தி எடுத்து தள்ளாடி திரிவாங்களோ அதுபோல எகிப்து தேசத்தினுடைய ஜனங்கள் தள்ளாடி இன்னொரு எதனால தள்ளாடுறாங்க, வெறியினால் அல்ல, குடியினால் அல்ல, பசியினால, பட்டினியினால அவங்கள் தெரு தெருவாக அழைந்து திரிந்து அவர்கள் நினைச்சிருக்கலாம் பைத்தியக்காரர் போல அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறார்கள். சற்று தடுமாறி கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ள போய்விட்டார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை நீ இந்த மத்தியில நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்குள் இருக்கிறதான மத நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக அறிவை உன்னிடத்திலிருந்து நீ என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறதான எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அதன் வாழ்க்கையிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். மாத்திரமே நீ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இதை உதாரணமாக காட்டுறாரு மக்கள் தேசம் எப்படி அமைகின்றது என்பதை பா. எகிப்து தேசத்துடைய பாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தவறு இதை கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாரு. இந்த தேசத்துடைய பாலை பாரு, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பாரு, இந்த தேசம் எந்த அளவுக்கு ஒரு நரகத்தை போல இந்த மக்கள் வைத்தியக்காரர் போல தெரு தெருவாய் அழைகிறார்கள் என்பதை எல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வரும், கண்டிப்பாக பயம், பயத்தினாலே அவர்கள் என்ன செய்வாங்க, ஆண்டவர்களுக்கு விளக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிற காரியங்களை அவர் நினைச்சவங்க அப்படியாக கேட்பாங்க. இப்ப இயற்கையுடைய நிலைமை
என்ன செய்தி கிடைக்கின்றது? இஸ்ரேல் இந்த எகிப்து தேசத்தினுடைய மக்கள் இஸ்ரேல் ஜனங்களோடு சேர்த்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். 16வது வசனம் அக்காலத்தில் எகிப்திய பெண்களை போல இருந்து சேனைகளின் கத்தர் தங்கவே அசைக்கும் கை அசத்தினால் அஞ்சி அழுகுவார்கள். இப்ப உங்களுக்கு நிலவ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய செய்திகளை பார்த்து அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு அச்சம், பயம் வந்துருச்சு. திருச்சபைகளிலே அதிகமா பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறது யாருன்னா பெண்கள் தான். எல்லா திருச்சபையும் எடுத்து பாருங்க, எல்லா கூட்டங்களையும் அதிகமா நடத்திருப்பாங்க யாருன்னா பெண்கள் தான். உபவாச கூட்டம் நடத்தால் பெண்கள் தான் இருப்பாங்க, ஆண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினா அங்கே பெண்கள் தான் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பெண்களை போல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க மனம் மாறுவதற்கு ஒரு நிலைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் கை அசைக்கிறார், அந்த கை அசைவினாலே அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பயம் இந்த எகிப்து தேசத்து மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கடவுளுடைய பயம் ஒவ்வொருத்தருக்கும் வரதுங்க. கடவுள் பயம் உள்ளவர்கள் ஆண்டவர் ஆசிர்வதிக்கப்பட்டால் செய்யறதுல நம்ம ஆசிர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படணும், விதமாய் ஆசிர்வதிக்கிறோம். கடவுளுக்கு ஒரு மனிதன் பயந்தால் அவன் ஆசீர்வாதங்கள் இல்லாத ஏனைய நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. கடவுள் பயம் ஒரே வரும். கடவுள் ஏன் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்கல? கடவுள் பயம் இல்லை. இந்த ஒரு காரியத்தை நம்ம சரியா செய்யணும்னு சொன்னா ஆண்டவர் நம்ம பயிற்சிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த இடத்துல ஒரு மனநோயாளிகளைப் போல இருந்த இந்த எகிப்தியர்கள் மன திரும்ப ஆரம்பிக்கின்றார்கள். 17வது வசனம் சேனைகளை கற்ற அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்துக் கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாக இருக்கும், தனக்குள்ளாய் நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். அந்த அளவுக்கு ஒரு பேர் அச்சத்தை கடவுள் எகிப்து தேசத்து மக்களுக்கு உண்டு பண்ணினான். அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க, கடவுளுக்காக பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள கீழ்ப்படுகிறத நம்ம எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. எகிப்து தேசத்தில் இருக்கிற ஐந்து பட்டணங்கள் மனம் திரும்புகிறத இங்கே பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ள கீழ்ப்படுகிறதான சிந்தை வர ஆரம்பித்து விட்டது. மூன்றாவது அவங்களுடைய நிலை எப்படி மாறி இருக்கிறது? 21வது வசனம் அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார், எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்தில் அறிந்து அவர் வழிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொறுத்தனை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். கடவுளுடைய பிரசன்னத்துக்குள் நுழையக்கூடிய ஒரு சாத்தியத்தை பெற்றார். அங்க எப்படி பறந்திருப்போம்? வழிகளோடு கொடுப்போம், கடவுளை ஆராதனை செய்யக்கூடியாக, கடவுளை தொழுது கொள்ள முடியாத வழிகளோடும் காணிக்கைகளோடு கூட அவர்கள் போகிறதை பார்க்கின்றோம். அப்படின்னு சொன்னா கடவுளுடைய பிரசன்னம் அவர்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து விட்டது. இப்போ அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தினால் நிறைந்த மக்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். வீடுகளை பார்க்கிறோம், வழிகளை பார்க்கிறோம், காணிக்கைகளை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இதற்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? சிக்கரத்து நோக்கி ஓட்டாங்க, சோசியக்காரர்கள் நோக்கி ஓடினாங்க, குறி கேட்பதற்காக ஓடினாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு கடவுளுக்கு ஆராதனை செய்ய
பலிபீடங்களை கட்டி பலிகளை கொண்டு போய் காணிக்கைகளை செலுத்தி பெரும் பாதை உண்டாயிருக்கும் அசிரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசிரியர்களுடைய ஆராதனை செய்வார்கள். என்ன கடவுளுக்கும் எகிப்தியர்களுக்கும் உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ந்து கடவுளை ஆராதிக்கும் முறையாக வருகிறார். பெரிய மாற்றம் உறவாகி கடவுளுக்கு வழியிட கடவுளுக்கு ஆராதனை செய்ய கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும்படியாக கடவுளோடு கூட ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ளும்படியாக சகோதரிகளாக எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி இதுவரைக்கும் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்த இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார் என் ஜனம். அருமையான தத்துவ நீ கடவுளுக்கு விரோதமான பாவங்கள் செய்திருப்பாய் என்று சொன்னார். அடிமைத்தனத்துக்குள் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள் நீ போயிருப்பாய் என்று சொன்னார். நீ அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து தேவனோடு கூட நான் திரும்பவும் நான் உறவு வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி உடைய காரியங்கள் எல்லாம் அறிக்கை செய்து நீ மனம் திரும்புகின்ற பட்சத்தில் ஆண்டவர் பாவங்களை மன்னித்து அவர் என்ன சொல்றாரு என் ஜனம் என்று சொல்லுவோம். நினைக்கலாம் நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி நீ நினைக்கலாம். தப்பு, நீ அப்படி நினைக்கவே நினைக்காத. ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர். உன்னுடைய என்னுடைய பாவங்களை சமுத்திரத்தில் தூக்கி எறிகிறவர். அவர் நம்முடைய பாவங்களை எண்ணாமல் இருப்பார். அவர் மறந்தே விடுவார். நம்முடைய பாவங்கள் மறந்து வேதம் சொல்கிறார். நீ மனம் திரும்பி உன் பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்திலே நீ வரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெற்றுக் கொள்வார். அதே நேரத்தில் அசிரியரை பார்க்க என்ன சொல்றாரு, இந்த அசிரியன் என்னுடைய கரத்தினுடைய கிரியை என் கரத்துக்குள் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இதுதான் அவர்கள் கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக தானே அவர் உலகத்தில் மனுஷனாக வந்தார்.
தன்னுடைய சரீரங்களை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். தன் ரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் பிட்டுமுடியாக கொடுத்தார். நீங்கள் நான் அவருடைய சுதந்திரம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால தான் இடத்துல சொல்றாரு, எகிப்திய தேசத்து மக்களும் அசிரியனும் இந்த இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்ம இவர்களும் மத்தியில, இந்த எகிப்தியரின் மத்தியில, இந்த அசிரியன் மத்தியில ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் பூமி நடுவில் ஆசீர்வாதமாக
கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. சியோனுடைய வேதமும் அந்த சிந்தனைகள் கூட இந்த பந்தியிலே கற்றுக்கலாம். இந்த வசதியை ஆசிரியர்